வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது மேத் ஷார்ட்கட் தான் நம்ம பார்க்குறோம், சரிங்களா? டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமான மேக்ஸுகள் பூராமே ஷார்ட்கட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், சரிங்களா? அப்படி பார்க்குறதுல ஒரு கணக்கை பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு சராசரி அப்படின்றதுலேருந்து எப்படி ஷார்ட்கட் பண்ணுறது அப்படின்றத பற்றி சொல்ல போகிறேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக புரியாது, சரிங்களா? என்ன பண்ணுறீங்கன்னா, ஒவ்வொரு கணக்கும் ஒவ்வொரு மாடலில் இருக்கும், எப்படி ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் சொல்ல போகிறோம். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் நம்ம வீடியோவை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். சரி, வாங்க கணக்கில் பார்ப்போமா. அதாவது 9, 6, 8, 7, 5 மற்றும் எக்ஸ் ஆகியவற்றின் கூட்டு சராசரி 8 எனில் எக்ஸின் மதிப்பு காண்க அப்படின்றது தான். இது வந்து ஏற்கனவே நம்ம பழைய கொஸ்டின்களில் கேட்ட கொஸ்டின்களை எடுத்து தான் உங்களுக்கு நான் இதை பற்றி சொல்லி தந்துக்கிட்டு இருக்கேன், சரிங்களா? இப்போ 9, 6, 7, 8, 5 மற்றும் எக்ஸ் ஆகியவற்றின் கூட்டு சராசரி 8 பார்த்துக்கோங்க. கூட்டு சராசரி எத்தனை கொடுத்துருக்காங்க? 8 கொடுத்துட்டாங்க, ஏனில் எக்ஸின் மதிப்பு காண்க அப்படின்ட்டாங்க. சராசரி, கூட்டு சராசரி அப்படின்னு வந்துருச்சுனாலும் நினச்சிங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்து சாக்லேட் ஞாபகத்துக்கு வந்துடட்டும், சரிங்களா? சாக்லேட், அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு ஆளுக்கும் 8 சாக்லேட் சராசரியாக கொடுக்கணும் அப்படின்றது தான் ஒரு கணக்கு. அதாவது இப்போ என் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அந்த ஃபங்க்ஷனுக்கு இத்தனை பேர் வர்றாங்க, இவங்க பூரா என் ஃபங்க்ஷனுக்கு வர்றாங்க, இவங்களை பூராத்தையும் ஏபின்னு கூட வச்சுக்கலாம், சரிங்களா? இவங்க பூரா என் ஃபங்க்ஷனுக்கு வர்றாங்க, அவங்களுக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் நான் 8 சாக்லேட் போட்டு ஒரு பாக்கெட் போட்டு கவர் கொடுக்க போகிறேன் அப்படின்றது தான் நான் முடிவு பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் கூட்டத்துக்கு வந்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எனக்கு 8 சாக்லேட் பத்தாது, 9 சாக்லேட்டாக கொடு அப்படின்னு கேட்டார். பார்த்தீங்களா, எத்தனை சாக்லேட் கேட்டிருக்காரு? 9 சாக்லேட் கேட்டிருக்காரு. அப்போ நான் என்ன பண்ணணும், ஏதாவது வேறு பாக்கெட்லேருந்து ஒரு பாக்கெட்லேருந்து கழட்டி இவர் கொடுக்கணுமா? அப்போ என்ன செய்கிறேன், என் கையிலேருந்து ஒரு சாக்லேட் குறையாக போயிடுது, சரிங்களா? குறைஞ்சிருது. இவருக்கு 9, மொதல் ஆளுக்கு 9 சாக்லேட்டாக கொடுத்துட்டேன், 8 தான் கொடுக்கணும், ஆனால் இவர் 9 கேட்டார், அதனால் 1 சேர்த்து போட்டு கொடுத்துட்டேன். அப்போ என் கையிலேருந்து 1 குறைஞ்சிருது, சரிங்களா? அதை எழுதிக்கிடுவோம். அடுத்த ஆள் வந்து என்ன சொல்கிறாரு, பரவாயில்லைங்க, எனக்கு 6 மட்டுமே போதும் அப்படின்றாரு. 8 சாக்லேட் வேணால் எனக்கு 6 போதும் அப்படின்றாரு. அப்போ இவர்கிட்ட இருந்து, இவரோட பங்குலேருந்து எனக்கு 2 சாக்லேட் எக்ஸ்ட்ரா என் கைக்கு வந்துடுது. அப்போ 2 சாக்லேட் எனக்கு கூட கிடச்சிருந்தா அப்போ +2 கொடுத்தேன். அடுத்து வரவர் எனக்கு 7 சாக்லேட் போதுன்றாரு, அப்போ 1 சாக்லேட் என்கிட்ட கொடுத்துறாரு. அப்போ கையில் 1 சாக்லேட் எனக்கு ப்ளஸ் ஆகிடுது, கூட கிடைக்கிது. அடுத்து வரவர் 8 சாக்லேட் கொடுக்குறேன், ஒன்றுமே பேசாமல் பரவாயில்ல எனக்கு 8 வாங்கிக்கிறேன் அப்படின்றாரு. அப்போ மிச்சமும் இல்லை, கையிலேருந்தும் கொடுக்கவும் இல்லை, 0. அடுத்து வந்தவர் எனக்கு 5 சாக்லேட் போதும் அப்படின்றாரு. அப்போ இவர்கிட்டருந்து எனக்கு என்ன கிடைக்கிது, +3 சாக்லேட் என் கைக்கு வந்துடுதா, சரிங்களா? அப்போ இதை சுருக்கி கொடுத்தோம்னா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிடும். பாருங்கள், இதை பூராத்தையும் கூட்ட போகிறேன். அப்போ இங்கே -1 இருக்குது, இங்கே +1 இருக்குது. அப்போ இது ரெண்டையுமே அடிச்சிருவோம், மிச்சத்தை கொடுங்க. 2, 3, 5 ஏற்கனவே எக்ஸுக்காக நான் ஒரு கவரில் 8 சாக்லேட் எடுத்து வச்சிட்டேன், அந்த 8 எழுதிக்கிட்டேன். ஸோ மிச்சம் நம்மளுக்கு கிடைக்கிறதே இவருக்கு இந்த 5 சாக்லேட்டையும் சேர்த்து இந்த 8 சாக்லேட் பாக்கெட்டோடு சேர்த்து போட்டு கையில் கொடுத்து விட்டுறேன். அப்போ அவருக்கு 13 சாக்லேட் போயிடும், எக்ஸுக்கு 13 சாக்லேட் போகும், அதுதான் ஆன்சர். பார்த்தீங்களா, சிம்பிளாக கொண்டு வரலாங்க சராசரியை பொறுத்த வரைக்கும். நீங்கள் ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணவே யூஸ் பண்ணாதீங்க, சரிங்களா? அடுத்த மேட்சை அடுத்த கணக்கை பாருங்களேன், நம்மளுக்கு பிடிச்சவர் தான் யார், டோனியை பற்றி சொல்ல போகிறோம், சரிங்களா? என்ன சொல்கிறாருன்னா, டோனி வந்து முதல் 30 ஆட்டங்களில் சராசரி ஓட்டம் வந்து 72 ரன் எடுத்திருக்காரு. 36வது ஆட்டத்தின் முடிவில் வந்து அவரது சராசரி எண்ணிக்கை வந்து 73 ஆயிடுச்சு, சரிங்களா? 31வது ஆட்டத்தின் முடிவில் அவரோட சராசரி வந்து 73 ஆயிடுச்சு. அப்போ கடைசி ஆட்டத்தில் அவர் பெற்ற ஒட்டுமொத்த ரன்களின் எண்ணிக்கை எத்தனைன்றார், கடைசி ஆட்டத்தில் மட்டும் எத்தனை ரன் வாங்கியிருக்காரு அப்படின்றது தான். பாருங்கள், இந்த கணக்கு எப்படி சிம்பிளாக யூஸ் பண்ணலாம்னு, சரிங்களா? நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட், என்ன காரணத்தெலாம் பிடிக்கல அப்படின்றத பண்ணுங்கள். இந்த தவறு திரும்ப நடக்காத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன். சரி, பாருங்கள், கிரிக்கெட் வீரர் முதல் 30 ஆட்டங்கள், 30 ஆட்டங்களோட சராசரி எத்தனை நம்மளுக்கு, 72. அதை இங்கிட்ட எழுதிக்கிறேன்.
அடுத்து 31வது ஆட்டத்தோட சராசரி 73. இப்போ இந்த ஆட்டங்களோட டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம், எத்தனை இருக்குது? ஒன்று இருக்குது. சராசரியோட டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம், எத்தனை இருக்குது? ஒன்று இருக்குது. இப்படி ரெண்டுமே ஒரே இது வந்துருச்சுன்னு நினச்சிக்கோங்க, ஒன்றுமேல ரொம்ப ரொம்ப ஈஸி. அல்ல, அப்படி இல்லாமல் இந்த டிஃப்ரென்ஸ் மேட்சோட டிஃப்ரென்ஸுக்கும் சராசரியோட டிஃப்ரென்ஸுக்கும் வித்தியாசம் இருந்துச்சுன்னா அதுக்கு வேறு மாதிரி பண்ணணும், சரிங்களா? இப்போ ரெண்டு பக்கமும் ஒரே டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால ஒன்றுமே இல்லைங்க. இப்படியே குறுக்க மட்டும் அப்படியே கூட்டிடுங்க, எந்த சைடு கூட்டினாலும் ஒரே ஆன்சர் தான் வரும், சரிங்களா? இப்போ குறுக்க கூட்டினோம்னா எத்தனை வரும்? 103 ஆன்சர். என்னடா ஒன்றுமே செய்யாமல் ஆன்சர் போட்டேன்றீங்களா? அவ்வளோதாங்க முடிஞ்சு கணக்கு, 103 தான் ஆன்சர். கடைசி இடத்துல அவர் எடுத்த ஆன்சர் வந்து எடுத்த ரன்னோட எண்ணிக்கை 103 ரன்னு. எவ்வளோ சிம்பிளாக முடிச்சாச்சுன்னு பார்த்தீங்களா? இப்படி தாங்க கணக்கை பொறுத்தளவுக்கு நம்மளோட மெத்தட் பூராமே ரொம்ப ரொம்ப ஷார்ட்கட்லேயே செய்கிற மாதிரி தான் இருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நம்ம போகிறத உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அந்த பெல் பட்டன் அமைக்க வச்சுக்கிட்டிங்கன்னா. ஒரு தேர்வில் 120 நபர்கள் சராசரி மதிப்பெண் வந்து 35, தேர்வில் வெற்றி பெற்றவர்களின் சராசரி மதிப்பெண் 39 மற்றும் தோல்வி அடைந்தவர்களின் சராசரி மதிப்பெண் 15 எனில் தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் எத்தனை பேர் அப்படின்றாங்க. பார்த்துக்கோங்க, வெற்றி பெற்றவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம வந்து தேர்வில் வெற்றி அப்படின்னு வச்சுக்கிறோம், இங்கிட்டு தோல்வி அப்படின்னு வச்சுக்கிறோம், சரிங்களா? ரெண்டுக்கும் பொதுவானது சராசரி மதிப்பெண் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுக்குமே பொதுவான சராசரி மதிப்பெண் 35 அப்படின்ட்டாங்க, சரிங்களா? 35 தான் சராசரி மதிப்பெண். வெற்றி பெற்றவர்களோட சராசரி மதிப்பெண் எத்தனை சொல்லியிருக்காங்க? 39. தோல்வி அடைந்தவங்களோட சராசரி மதிப்பெண் 15. இப்படி நம்ம குறிச்சாச்சு, ஒன்றுமே இல்லை கணக்கு, அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சு, சரிங்களா? இப்படி கிராஸ் பிரிக்கலாக கொண்டு வரணும், அதாவது இதிலிருந்து இதை கழிச்சோம்னா எத்தனை வருது? 39லேருந்து 35 போச்சுன்னா 4, 15லேருந்து 35 போயிடுச்சுன்னா 20ங்க, அவ்வளோதாங்க. வெற்றி பெற்றவர்கள் 20, தோல்வி பெற்றவர்களோட பர்சன்டேஜ் 4 பங்கு அப்படின்னு இருக்காங்க. இதை வந்து இன்னும் சுருக்கிற முடிஞ்சவர்களுக்கு சராசரியை பொறுத்தவரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ விகிதத்தில் வருதுன்னா சுருக்கணும், சரிங்களா? சுருக்கிட்டோம்னா 1:4, 5:20, 5:1 வரும், சரிங்களா? அப்போ மொத்த பங்கு அப்படின்னு பார்த்தோம்னா 6 பங்கு இருக்குது, சரிங்களா? 6 பங்கு தான் மொத்த மாணவர்களோட பங்காக பிரிக்கிறோம், சரிங்களா? 120 6 பங்கால் பிரிக்கிறோம், சரிங்களா? அப்போ அடித்து கொடுத்தோம்னா எத்தனை வருது? 1:6, 6:12. 1 பங்கோட மதிப்பு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு 20. அப்போ 1 பங்கோட மதிப்பு 20, சரிங்களா? தோல்வி அடைந்தவங்களோட பங்கு எத்தனை? 1 பங்கு தான். அப்போ இவங்களோட மதிப்பு 20. வெற்றி அடைந்தவங்களோட பங்கு எத்தனை? 5 பங்கு. 1 பங்கோட மதிப்பு 20னா நம்ம 5 பங்கு இருக்கும் வெற்றி பெற்றவங்க. அப்போ வெற்றி பெற்றவங்களோட பங்கு இதோட பெருக்கிறோம், 5 100, பார்த்தீங்களா? 100 வெற்றி பெற்றவங்கன்னா கேட்டாங்கன்னா 100 பேர், தோல்வி பெற்றவங்கன்னு கேட்டாங்கன்னா 20 பேர். இவ்வளோ தாங்க ஆன்சர், முடிஞ்சுங்களா? சரி, இதேமாரி நிறைய ஷார்ட்கட்டோடு பார்ப்போம் அடுத்தடுத்த வீடியோவில். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடயே அந்த பெல் பட்டனையும் அமைக்க வச்சுக்கோங்க.